Hi friends, welcome to our channel, Swati J Lifestyle. In this video, we will talk gold saving. Gold saving is important in this video. We will talk about two types of gold saving. Types of gold saving, tips of gold saving. First, types of gold saving. Now, நம்ம ஒரு தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நகையாவும் சேமிக்கலாம் அந்த நகை சேமிக்கும் போது நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை வச்சு நம்ம அடகு வச்சு ஒரு வீடு கட்டறோமோ ஒரு லேண்ட் வாங்குறோமோ அந்த டைம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இல்ல நம்ம பசங்க ஃபியூச்சர்க்காக அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ அந்த தங்கம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னா கண்டிப்பா இருக்கும் அதோட டிமெரிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சேகுலி சேதாரம் வச்சு நம்ம வாங்குவோம் அந்த தங்கத்தை இப்படியும் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கலாம் கோல்ட் ஜுவல்லரியா நகையா வாங்கி அதுக்கு அடுத்த டைப் என்னவா வாங்கி நம்ம சேமிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கோல்டு காயினா வாங்கி சேமிக்கலாம் இந்த கோல்டு காயினா வாங்கி சேமிக்கும் போது நம்ம ஒரு காயினை 500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு சேமிக்கலாம் லாக்ஸ் வரையும் லட்ச கணக்கா சேமிக்கலாம் நம்ம ஆனா என்ன ஒரு 500 ரூபாய்க்கு வெச்சு வாங்குனா நம்ம ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்குறப்ப அந்த 500 ரூபாய்க்கு ஒரு மேக்கிங் சார்ஜோ இல்ல ஒரு மேக்கிங் சார்ஜ் GST இந்த மாதிரி நிறைய போட்டு வாங்க வேண்டியதா இருக்கும் இப்போ ஒரு மேக்கிங் சார்ஜ்னா அது கூட ஒரு டை சார்ஜ் போடுவாங்க அந்த மாதிரி நிறைய போட்டு இந்த 500 ரூபாய்க்கு வச்சு வாங்க வேண்டியதா இதுவே ஒரு 2 கிராம் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா வேஸ்டேஜ் அந்த GST மட்டும்தான் மேக்கிங் சார்ஜ் நமக்கு போட மாட்டாங்க நீங்க சேர்த்து வச்சு ஒரு 500 ரூபாய்க்குலாம் கோல்டு காயின் வாங்குறீங்கனா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க ஒரு 2 3 மாசம் சேர்த்து வச்சு அதுக்கு அப்புறம் ஒரு 2 கிராம் அந்த மாதிரி வாங்கி வெச்சுக்கோங்க கோல்டு காயின்ல இதுதான் வந்து நமக்கு லாபமும் நஷ்டமும் இப்போ இப்போ நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கும்போது எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணாம நம்ம அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கே நமக்கு எடுத்துக்கிட்டா தான் அந்த கோல்டு காயினோட லாபம் ஒரு 4-5 கடையில் விசாரிச்சு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு காயின்ஸை சேல்ஸ் பண்ணணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு சவரன் பாண்ட் இந்த கோல்டு சவரன் பாண்ட்ஸில் என்ன மெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல்டு பாண்ட் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 வருஷம் அது வந்து ஒரு செய்குலி சேதாரம் இல்லாமல் தான் வாங்க போகிறோம் அது ஒரு டாக்ஸபிள் தான் ஒரு 8 வருஷம் அப்படியே வச்சுருந்தா அது டபுள் தான் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கான கோல்டு பாண்டோட காசு தான் நமக்கு தருவாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு 2.5% இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு அந்த கோல்டு பாண்டோட அமௌண்ட்டை நமக்கு பே பண்ணுவாங்க ஸோ கோல்டு சவரன் பாண்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதோட டிமெரிட்ஸ் என்னென்னா இந்த கோல்டு சவரன் பாண்டில் நம்ம எமர்ஜென்சிக்காக ஒரு நகையை அடக்கு வச்சு வாங்க முடியாது காசு அதுதான் இந்த கோல்டு சவரன் பாண்ட்ஸ் நம்ம போடும்போது ஒரு டிமெரிட்ஸ் நெக்ஸ்ட் கோல்டு ETF அப்படின்னு பார்த்தீங்கன்னா ETF என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இப்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்றைக்கி ஒரு 50 ரூபாய் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து அது ஒரு 60 ரூபாவாக ஆகலாம் அதுதான் இதில் இதுலேயும் நிறைய மெரிட்ஸ் இருக்குது இதுவும் இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்க ஆனால் டிமெரிட்ஸ் என்னென்னா இதில் அதிகமாக லாபம் கிடைக்காது என்னை பொறுத்தவரையும் இதுக்கு கோல்டு சவரன் பாண்ட் கூட நம்ம வாங்கிக்கலாம் அடுத்ததா இப்போ கோல்டு சேவிங்ஸுக்கு என்னென்ன பண்ணலான்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் ஒருத்தங்க 2009 வந்து கோல்டு சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க சேலரி பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் அப்போவே அவங்களால வந்து மாதம் மாதம் ஒரு 1 கிராம் தங்கத்தை எடுத்து வச்சுருவாங்க அவங்க நினைக்கல நம்ம காசு வந்து 9000 ரூபாய் தான் அப்போ இந்த 2009 9000 ரூபாய் ரொம்ப அதிகம்தான் அப்பயும் அவங்க இதை சின்ன அமௌண்ட்டாக பார்க்காம மாதம் மாதம் ஒரு 1 கிராம் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ அவங்க சேலரி 35000 ரூபாய் இப்போயும் அவங்க கோல்டு சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு போனஸ் வந்தாலும் இன்சென்டிவ் வந்தாலும் ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிறாரு இப்போ அவர் கையில் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா 50000 சவரன் அவர் வச்சுருக்காரு கோல்டு வரையுமே அவர் நினச்சிருந்தா அப்போ 2009 எமக்கு 9000 ரூபாய் தான் சம்பளம் நம்ம ஏன் ஒரு கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சா யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவரால் இப்போது 50000 சவரன் நான் கோல்டு வாங்கி வச்சுருக்க முடியாது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை நம்மளால் எப்படியெல்லாம் சேமித்து ஒரு கோல்டு காயினை உங்களால் முடிஞ்சாலும் எவ்வளோ கிராம்ஸுக்கு கிடைச்சாலும் சரி சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு ஒரு 50 சவரன் கோல்டாக வந்து நிற்கும் உங்களுக்கு போனஸ் கிடைச்சாலும் இன்சென்டிவ் கிடைச்சாலும் ஒரு ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறதை விட ஒரு கோல்டு காயினாக நீங்கள் சேவ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேவிங்ஸாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சேவ் பண்ணுறது ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அப்படின்னாலும் ஒரு டவுரி பர்ச்சேஸ்க்காக கிடையாது அந்த கோல்டு அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு ஃபார் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பர்பஸ் ஏதாச்சும் இப்போது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கஷ்டம் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்டை இன்றைக்கி அடக வச்சு அந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு கூட நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் அதுக்கு முன்னேறி வரலாம் இல்லை நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த கோல்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி முன்னேறி வந்துட்டு அந்த கோல்டு நீங்கள் அடக வச்சதை திருப்பி வாங்கிடலாம்
அது உங்களோட ஃபினான்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மந்த்லி உங்களால் ஒரு 1/2 கிராம் வாங்க முடியும், 1 கிராம் வாங்க முடியும்னா மாதம் மாதம் வாங்கி வச்சுக்கோங்க. பணம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் உங்களால் வந்து கண்டிப்பாக வாங்கிட முடியும். நீங்கள் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எந்த மாதமும் உங்களால் வாங்க முடியாது. அடுத்ததாக 4th 1 பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸ்கீம் ஃபார் பேபி. இப்போ உங்கள் பசங்களுக்கு யாருக்காச்சும் பிறந்த நாள், இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு என் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒன்றுமே எடுத்து தர முடியல தங்கம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பர்த்டே அந்த டைமுக்கு ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே நீங்கள் ஸ்கீம் போட்டு வச்சிங்கன்னா அவங்க பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணி கோல்டை சேமிக்கலாம். எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம் இல்லைங்க, சேமிப்பு எவ்வளோன்றது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, ஒரு 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க பரவாயில்லைங்க, மாதம் மாதம் ஒரு 500 ரூபா கூட இப்போல்லாம் கோல்டு காயின் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வாங்கி வச்சு சேமிச்சுட்டே வரலாம். 6th பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும். வீடு கட்டினது, லேண்டு வாங்குறது, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நிறைய ஒரு அப்பானா ஒரு பையனையும் பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த கோல்ஸில் வந்து நீங்கள் எதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யோசித்தா மட்டும்தான், நீங்களால் முடியும்னு யோசித்தா மட்டும்தான் அந்த கோல்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். 7th பார்த்தீங்கன்னா கோல்டு சீட். இப்போ நிறைய கோல்டு ஷீட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஒரு 11 மந்த் ஸ்கீம் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வசதியாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வசதியாக இருக்குது, உங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன பொருத்தமாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கினீங்க கோல்டு ஷீட் போட்டிங்கன்னா உங்கள் கையில் 1 வருஷத்துக்குள்ளே ஒரு 1 கிராம் தங்கமாச்சு உங்கள் கையில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சும்மா போகிற போக்கில் வீடியோ சொல்கிறதுக்காக சொல்லலை, இது நிஜமாகவே உண்மை தான். இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம். ஒரு 100 ரூபா ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் கஷ்டமாக இருக்குது, ஒரு சேரிட்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன், அது ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு டபுள் மடங்கில் தான் வந்து திருப்பி சேரும். ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச 10 ரூபாவும் முடிஞ்சாலும் பரவாயில்ல, 100 ரூபாவும் முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு டொனேஷனாக கூட நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வந்து சொல்லி கொடுத்தே பழகுங்க. இப்போத்துலேருந்து ஒரு உண்டியலும் உங்கள் பசங்க ரொம்ப குட்டி பசங்கனாலும் பரவாயில்ல, அவர் காசு எடுத்தாங்கன்னா அதை வந்து கடைக்கு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு உண்டியல் கொடுத்து இதை போட்டு வையன்ற மாதிரி கிட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் நம்ம ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபாய் தான் நான் செலவு பண்ணணும்னு நினச்சி அந்த மாதம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா மிச்சம் 20,000 ரூபாய் உங்கள் சேவிங்ஸில் இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் பட்ஜெட் மந்த்லி ஒரு கோல்டு காயின் இல்லை கோல்டு ஜுவல்லாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது உங்களோட பொருத்தமான விருப்பம்தான், ஏற்ற விருப்பத்தில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைப்பில் நீங்கள் கோல்டு சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த டைப்பில் வந்து கோல்ட் சேவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரியா, கோல்டு காயின்ஸா, கோல்டு சவரன் போன்ஸா, அப்புறம் கோல்டு ETF-ஆ. பெரிய லாபம் கிடைக்கலனாலும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. உங்களுக்கு எது இப்போல்லாம் டிஜிட்டல் கோல்டு பேப்பராக கூட வாங்கி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் அந்த டைப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.